இந்த நாளினுடைய முதலாவது வாசகமானது பவுலடிகளார் கொரிந்திய மக்களுக்கு கொடுத்த அந்த இறை வார்த்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியர்களுடைய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 12 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர் தெழுவதில்லை என சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர் தெழமாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாகியிருக்கும். நாங்களும் கடவுளின் சார்பில் பொய்ச்சான்று பகர்வோர் ஆவோம். ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கடவுள் உயிர்த்தெழச் செய்யாத கிறிஸ்துவை கடவுள்தான் உயிர்த்தெழச் செய்தார் என்று சான்று பகரும் போது கடவுளுக்கு எதிராக சான்று கூறியவர்கள் ஆவோம் அல்லவா? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்கள் ஆவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவராயிருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 17. விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. 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 ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்று உதட்டி நின்று எழும், என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 8:3 வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறை ஆட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். பன்னிருவரும் அவரோடு இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்களது உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. பெண்கள் பலரும் அவரோடு இருந்தார்கள். தங்களது செல்வத்தை விற்று அதிலிருந்து கிடைக்கப்பெற்றவைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண் பெண் பேதம் என்பது சமூகத்திலே உயர்ந்து நிற்கின்ற ஒன்றாயிருக்கின்றது. ஆண் ஆதிக்க சமூகம் இன்றைக்கு பெண்களை மட்டம் தட்டியே வைத்திருக்கின்றது என்பதுவே உண்மை. ஆணினுடைய விலாய் எலும்பை எடுத்து பெண்ணாக உருவாக்கினார். இருவரும் ஒன்றாயிருந்து அவர்கள் வாழ வேண்டும் என்பது அவருடைய மேலான விருப்பம். ஆணினுடைய வாழ்விலே ஆணுக்குரிய தன்மையோடு
பெண்மையும் உண்டு என்பதுதான் உண்மையும் கூட. அதே வேளையிலே பெண்ணுக்கு பெண்மையின் தன்மையோடு ஆணின் தன்மையும் உண்டு என்பதுதான் உண்மையும் கூட. எனவே ஆணும் பெண்ணும் சேர்ந்து செயலாற்றுகின்ற பொழுது அளப்பரிய வல்லமை மிக்க செயல்களை மண்டகத்திலே காண முடியும் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை. கணவன் மனைவி என்கின்ற அந்த உறவு நிலையிலே ஒருவர் ஒருவருக்கு பக்கபலமாக, உற்ற துணையாக, நல்ல தோழர்களாக, நட்பிலே இணைந்து செயலாற்ற விளைகின்ற பொழுது எந்த குடும்பமுமே நல்ல குடும்பமாக உயரும் என்பதுதான் உண்மை. நான் தான் என்று சொல்லிக்கொண்டு உயர்ந்து நான் பெரியவன் என்று சொல்லிக்கொண்டு வாழ விளைகின்ற பொழுது உண்மையிலேயே எந்த குடும்பமுமே பாதிப்பை சந்திக்கும் என்பதுதான் உண்மை. இணையான ஒரு நல்ல உறவு வாழ்வு என்பது அவசியமான ஒன்று. ஆண்டவருடைய பணி வாழ்விலே எத்தகைய ஈடுபாட்டோடு ஆண்கள் செயலாற்றினார்களோ அதே ஈடுபாட்டோடு பெண்களும் செயலாற்ற ஆண்டவர் பணித்தார் என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித்தருகிறது. லூக்கா தன்னுடைய நற்செய்தியிலே 8 முதல் 3 இதை மிக தெளிவாகவே அவர் பதிவு செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பெண்கள் பலரும் இருந்தார்கள். இவர்கள் தங்களது உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண ஆதிக்க சமுதாயத்திலே பெண்ணினுடைய பலவீனங்களை பெரிதுபடுத்தி அந்த பெண் சமூகத்திலே முன்னேறக்கூடாது, சமூகத்திலே முன்வரக்கூடாது, அவர்களுக்கு ஆழ தெரியாது, அவர்கள் கோழைகள், அவர்கள் பலவீனர்கள் என்று பலவிதமான பெயர்களை சூட்டி சமூகத்திலே அவர்களை ஓரம் கட்டுகிறது ஆண் சமுதாயம் என்பதை நாமும் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இணைந்து ஆண் பெண் பேதமின்றி எல்லாருக்கும் ஆண்டவருடைய அருள் உண்டு, எல்லாருமே ஆண்டவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவர்கள்தான், ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆணுக்கு பெண்ணின் தன்மையும் பெண்ணுக்கு ஆணின் தன்மையும் உண்டு, இணைந்தே செயலாற்ற விளைகின்ற பொழுது இணையற்ற ஒரு வல்லமையோடு செயலாற்ற முடியும் என்பதை உணர்ந்து நாமும் நம்முடைய சமூகத்திலே, குடும்பத்திலே, திரு அவையிலே செயலாற்ற விளைவோமையானால் நல்ல பல முன்னேற்றங்களை நம்மால் காண முடியும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகிறது. பேதங்களை விட்டொழிப்போம். வாழ்விலே ஒருவர் ஒருவரோடு கரம் கோர்த்து முன்னேற விழைவோம். அப்பொழுது நலமான, நம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல சமூகத்தை நம்மால் சமைக்க முடியும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகிறது. இந்த சிந்தனையை வாழ்வாக்க வரம் கேட்டு ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.